ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, மளிகை கடைக்கு சாக்லேட் ஐஸ் போட போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 2 ரூபாய்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நல்லா பாலை காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கு, சாக்லேட் ஐஸ் போட போகிறேன். இதுக்கு என்ன அளவு அப்படின்னா, 2 லிட்டருக்கு 2 லிட்டர், சரியா 4 லிட்டர், 2 லிட்டர் பால் ப்ளஸ் 2 லிட்டர் தண்ணி சேர்த்து 800 ml பேக்கெட் சீனி இப்போ தட்டி ஃபஸ்ட் நம்ம சீனியை கரைச்சிடலாம். சரியா, உங்களுக்கு பாலை காய்க்கிறது தண்ணியை சேர்க்கறது ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பழைய ரோஸ் மில்க்கு, பாதாம் பால் இந்த வீடியோலாம் பாருங்கள், எல்லாம் லிங்க்கில் தரேன், எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக அதில் இருக்கும். சரி, இப்போ நம்ம நேரடியாக பாலை காய்ச்சாச்சு. அடுத்து வந்து சுகரை கரைச்சிட்டு சாக்லேட் மில்க், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாக்லேட் மில்க் சேர்த்து ஐஸ் போடுறது, ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு காமிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணி காமிக்கிறேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ், பால் கரையிட்டு இந்த பாத்திரம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே 2 ரூபாய் ஐஸ் போடுறது. சரிங்களா, இப்போ இதில் இதை அப்படியே கரைச்சி முடிச்சுட்டு இதுக்கு ஊற்றிட்டு டியூப்பை கனெக்ட் பண்ணிட்டு ஐஸ் போட போகிறோம். புதுசாக பார்க்கப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஸ்பூனை 1-2 டைம் இப்படி எடுத்து பாருங்கள். சுகர் கரைஞ்ச பிறகு நம்ம எசன்ஸ் சேர்க்கலாம். இப்போ சுகர் கரைஞ்ச பிறகு நம்ம வந்து நம்ம இந்த மெயினான அந்த டேப் வச்சுருக்க பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி டேப் வச்சுருக்க ஒரு ஹாட் அண்ட் கோல்டு வெசல் இது. உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் எடுத்துக்காங்க, இல்லைனா ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி கூட டேப் வச்சுக்காங்க. இப்போ டேப் வந்து அப்படி வச்சு கொடுக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி தான். இப்போ அடுத்து வந்து நம்ம எசன்ஸ் சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எசன்ஸ் வந்து நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், 1 லிட்டருக்கு வந்து 1.25 ml. சரியா, 1 லிட்டருக்கு 1.25 ml. இப்போ வந்து நமக்கு 4 லிட்டர், சரியா, 4 லிட்டர் அப்படிங்கும் பட்சத்தில் இந்த மூடி வந்து 2.5 ml. சரியா, 1.25 ml இன்ட்டு 2. அதே மாதிரி இந்த மூடிக்கு 2 மூடி கரெக்டாக இருக்கும் எசன்ஸ். சரியா, 1, 2. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா, நம்ம பழைய ஒரு சில வீடியோவில் மெஷரிங் ஸ்கூப்பை வச்சே ஊற்றி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வந்து இப்போ குழப்பம் ஒன்றும் இல்லை, 1 லிட்டருக்கு 1.25 ml. சரிங்களா, இந்த மூடி வந்து 2.5 ml, 2 மூடி 4 லிட்டருக்கு. சரியா, கரெக்டாக 1 லிட்டருக்கு 1.25 ml விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம சாக்லேட் மில்க் ரெடி. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு எப்படி கஸ்டமர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சாக்லேட் மில்க்கு கஸ்டமர் இருக்காங்க. நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். நிறைய இடத்துல இப்படி சாக்லேட் மில்க்லாம் கிடைக்கிறது இல்லை. நான் இப்படியும் போட்டு கொடுப்பேன், 5 ரூபா பாக்கெட்லேயும் டைம் கிடைக்கிறப்போ போட்டு கொடுப்பேன். அதனால் இதுக்கு வந்து கஸ்டமர் ஜாஸ்தி. இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த டேப்பை திறந்து, நான் ஏற்கனவே இந்த டியூப்பை லாக் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன், பழைய வீடியோவில் பார்த்துக்காங்க. இப்போ டேப்பை திறந்து ஃபில் பண்ண போகிறோம். சரியா, டேப் வந்து திறந்த பிறகு நம்ம கவரில் வந்து இந்த சாக்லேட் மில்க் ஃபுல்லாக கவரில் ஃபில் ஆயிரும். டியூப் வந்து எந்த மடிப்புமே இல்லாமல் நீட்டமாக நீங்கள் எடுத்து கொடுங்க, அதுவே அழகாக ஃபில் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐஸை திறந்து விட்டோம். ஐஸ் வந்து அந்த டியூப்பில் அப்படியே ஃபில் ஆகி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு உள்ள. சரியா, இது அந்த எண்டு வந்து கரெக்டாக டேப்பில் இருக்குது, அடுத்த எண்டு இங்கே வந்துட்டு. இவ்வளோ இடம் நம்ம ஸ்பேஸ் எப்போவும் விடுவோம், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த சீல் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக கவர் ஆயிரும். சரி, இப்போ வந்து நம்ம சீல் பண்ண போகிறோம். சரியா, லென்த் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு எப்படி சொல்லலாம், தாராளமாக ஒரு 50 ஃபிட்டுக்கு மேலே இருக்கும். அந்த தாரம் நல்லா லென்த்தாக விரிச்சிடணும். உங்களுக்கு வீட்டில் ரூம் நல்லா லென்த்தாக இருந்துச்சுன்னா லென்த்தாக போட்டுக்காங்க. ரூம் சின்னதாக இருந்தால் நீங்கள் சர்க்கிள் மாதிரி கூட போட்டு சீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஐஸ் போட ஆரம்பிக்கலாம். ஐஸ் வந்து உங்களுக்கு பார்க்க சின்னதாக இருக்கும், போன வீடியோவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த வீடியோவில் சின்னதாக இருக்குன்னு நினைப்பீங்க. இப்போ வந்து 1.1 இன்ச் வந்து நார்மல் வந்து தண்ணி கலந்து போடுற ஐஸுக்கு, மேங்கோ, ஸ்ட்ராபெரி, க்ரீன் ஆப்பிள் அந்த மாதிரி இதுக்கு. இது வந்து பால் சேர்ந்து போடுறதுனால இதையும் அதே ரேட்டில் கொடுத்தாகணும். சரியா, அதே சைஸில் கொடுக்கும்போது நமக்கு அதே ரேட்டில் கொடுக்க முடியாது. அதனால் இந்த சைஸை கொஞ்சம் சுருக்கிட்டு அதே ரேட்டில் தான் கொடுத்தாகணும். அதனால் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சூடு வால்யூம் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும், ஈ இல்லைன்னா எஃப்ல வச்சுக்கிடணும். நம்ம சைஸ் இது தான். சரியா, இதுதான் நம்ம இந்த ரேட்டு தான் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஐஸ் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ் ரெடி, சூப்பராக இருக்குது. இப்போ பிரிண்டிங், முன்னாடி பிரிண்டிங் இல்லாமல் இப்படி பிளெயினாக வச்சுருப்பேன். இப்போ பிரிண்டிங் கூட கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அதனால் இப்போ வந்து பிரிண்டிங்கோடு தான் கொடுக்குறேன். இப்போ பேலன்ஸ் கொஞ்சம் ஐஸ் போட்டு காமிக்கேன், அப்புறம் ஸ்பீட் பண்ணி காமிக்கேன், கடைசியில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். சரியா, ஏன்னா போன டைம் வந்து ஐஸ் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த டைம் கண்டிப்பாக காமிக்கிறேன். பட் டைம் ரொம்ப ஆகிட்டு, இப்போவுமே ஒரு 11 மணி ஆகிட்டு. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஐஸ் போடுறதுலாம் யாரும் இந்த அளவுக்கு கரெக்டாக சொல்லித்தர மாட்டாங்க. சரி, உங்களுக்கு நான் அந்தளவுக்கு கிளியராக சொல்லித்தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஐஸ் போட்டுட்டு கடகடன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஐஸ் போட்டாச்சு. அதே மாதிரி ஐஸ் வந்து ஒரு சிலருக்கு லீக் வருது, நீங்கள் அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், எதனால் லீக் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்காங்க. இந்த இதுலேருந்து இது வர இந்த லைன் தான் நமக்கு வந்து மார்க். ஐஸோட லென்த் வந்து கட்டை நட்டம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா சாக்லேட் ஐஸும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இதில் எவ்வளோ ஐஸ் வந்திருக்குன்னா 25-25 வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டில் இருக்க ஒன்று மட்டும் 20 இருக்குது. சரியா, மொத்தம் நமக்கு 220 ஐஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 0.9 ஒரு 4 லிட்டர் கணக்கு வச்சு போடுறப்போ நமக்கு இவ்வளோ ஐஸ் கண்டிப்பாக வந்திருக்கு. நான் போட்டிருக்க என்னோடய சைஸு என்னோடய லென்த்துக்கு கரெக்டாக 220 ஐஸ் வந்திருக்கு. இதை நான் வந்து என்ன ரேட்டுக்கு நான் விற்பேன், நீங்கள் என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க அப்படிங்க நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க. இன்றைக்கி இந்த மாதிரி அந்த 1 mm இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. இதே சாக்லேட் ஐஸ் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. வெஹிக்கிளில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களா, அவங்க 5 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே பெய் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம கடையில் தான் சேல்ஸ் பண்ண போகிறோம். அப்படிங்க பட்சத்தில் நமக்கு இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நான் ஒரு ரேட்டு 2 ரூபா 3 ரூபா அப்படியே வச்சுக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டோ அதை தகுந்து பார்த்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம இதோட செலவு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு செலவுன்னு பார்த்தா பால் வந்து 1 லிட்டர் 50 ரூபா, நாட்டு மாட்டு பால். சரியா, நமக்கு வந்து 2 லிட்டர் பால் 100 ரூபா, ப்ளஸ் வந்து சீனி வந்து ஒரு 130 ரூபா, கேஸுக்கு ஒரு 10 ரூபா போட்டிருக்காங்க 140 ரூபா, இந்த கவருக்கு ஒரு 10 ரூபா போட்டிருக்காங்க 150 ரூபா. சரியா, என்னோடய லேபர் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க என்னவோ அந்த லேபரை போட்டிருக்காங்க. சரியா, இப்போ நான் கடைங்க முடிச்சுல நான் வந்து பெரிய அளவில் லேபர்லாம் கனெக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த இன்கமே பெருசு தான். சரியா, இப்போ கடை கடன்னு ஒரு 2 நாளில் அவ்வளோ சேல்ஸ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட லேபர் என்னமோ கணக்கு மொத்தமே ஒரு 150 ரூபா தான் செலவு, நமக்கு இல்லை 2 மடங்கு மேலே ப்ராஃபிட் இருக்குது. கண்டிப்பாக இதை மாதிரி வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக ஐஸ் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதோடய மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்குன்னு ஃபஸ்ட் லிங்கில் கொடுக்குறேன், அந்த ஏரியாவில் தான் நான் போய் வாங்குவேன். ஏற்கனவே நம்ம பண்ண 2 ரூபாய் ஐஸ் வீடியோ, அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ் போட்டேன், அப்புறம் ரஸ்னா, ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு லிங்க்லாம் தரேன், வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பார்த்துக்காங்க. பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுங்கள், கடைக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாக்லேட் ஐஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடிக்கியாச்சு. இப்போ அது அதாவது முந்தின நாளே வச்சாச்சு. சரியா, எப்படி இருக்குது அந்த ஃபினிஷிங் காமிக்க பாருங்கள், எல்லாம் கட்டி ஆகிட்டு அப்படி சூப்பராக நல்லா ஃப்ரெஷ் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அவ்வளோ ஐஸையும் உள்ளே அடிக்கியாச்சு, எல்லாமே கட்டி ஆகிட்டு ஒரு நைட்டு மட்டும் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக வச்சிடணும், ஐஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இப்போ ஒரு நைட்டு மட்டும் ஃபுல்லாக வச்சு இப்போ கம்மி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். கடை வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐஸ் போட்டு சேல்ஸ் பண்ண பாருங்கள். வீட்டுக்காக இருந்தாலும் போட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது, மிஷினு இந்த ட்ரோவில் வாங்கி வச்சுட்டா நீங்களே உங்கள் வீட்டுக்கு பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மல்லிகை கடை.